பிரைஸ் தி லார்ட். நாம இன்றைக்கு தியானிக்கிற பகுதி ஆலயத்தின் நோக்கத்தை இயேசு எவ்வாறு நிறைவேற்றினார், ஹவு ஜீசஸ் ஃபுல்ஃபில் தி பர்பஸ் ஆஃப் தி டெம்பிள் அப்படின்னு சொல்லி தியானிக்க இருக்கிறோம். நம்ம நன்றாக தெரிந்த பிரகாரமாக யோவான் சுவிசேஷத்தில் வைத்து நாம் தியானிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுதும் இயேசுகளுடைய பிறப்பின் அட்டவணை குறிக்கப்படவில்லை. மற்றபடிக்கு மத்தேயும் லூக்காவிலும் இயேசுடைய பிறப்பின் அட்டவணை மத்தேய 1 அதிகாரத்திலும் லூக்கா 3 அதிகாரத்திலும் பார்க்க முடியும். மத்தேய 1 அதிகாரத்திலே யோசேப்பின் வம்ச அட்டவணையையும் இயேசுவின் பிறப்பிலே யோசேப்பின் குடும்பத்தையும் லூக்கா 3 அதிகாரத்திலே மரியாளுடைய குடும்பத்தை குறித்தும் நம்ம பார்க்க முடியும். அப்படியாக இயேசுடைய முதல் அதிகாரத்திலே மத்தேயு சுவிசேஷத்திலே பார்க்கும்போது நீங்க சாலமோனுடைய தாவீதின் மகனாகிய சாலமோனுடைய பரம்பரையையும் லூக்கா 3 அதிகாரத்திலே சாலமோனுடைய மகனாக்கிய நேத்தனுடைய மன்னித்துக் கொள்ளுங்க தாவீதின் மகனாக்கிய நேத்தனுடைய வம்ச வரலாற்றையும் பார்க்க முடியும். ஆனால் யோவான் சுவிசேஷத்திலே இதை பற்றி ஒன்றும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆதியிலே என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தை கூட ஆதியிலே என்று தொடங்கியிருக்கிறார்கள். ஆனா ஆதியாகமத்திலே உலகம் தொடங்கப்பட்டது have seen the glory. அதாவது யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கும் ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அநேக முறை நாம் தியானித்திருக்கிறோம். ஆனால் இன்று புதிய விதமாக இதை தெரிந்து கொள்கிறோம். வாசம் பண்ணினார் அப்படி என்கிற வினை சொல் வர்புக்கு என்ன அர்த்தம்னா டேபர்நாக்கிள், அதாவது வாசஸ்தலம் என்று பொருள். அப்போ அந்த வாசஸ்தலத்தை ஏன் ஆண்டவர் நிறுவினார்? அந்த வாசஸ்தலத்திலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்படியாக. அப்படியாக தேவனுடைய வாசஸ்தலமாக வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். இதுதான் அர்த்தம். அப்போ தேவன் என்ன செய்கிறார் பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து யாரு? அவர் தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்கிற ஒரு இடமாக அவர் காணப்படுகிறார். அப்போ தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்கிற இடமாக முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள் ஸ்தாபித்தது வாசஸ்தலம். அதுல தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வந்ததாக யாத்திராக்கமும் 40 அதிகாரம் 34-35 சொல்லுகிறது. யாத்திரா 34:40 பார்க்கும் பொழுது கடைசி அதிகாரம் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கம்ப்ளீட்டா செய்து கட்டி முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே தேவனுடைய மகிமை மேகத்தை போன்று அதுல இறங்கி வந்தது என்றும் தேவனுடைய மகிமை அதில் வாசம் செய்தது என்று யாத்திராகம் 40:34-35 இப்படியாக சொல்லுகிறது. பின்பு அவர் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தையும் நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாக மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. அப்படி ஏனென்றால் தேவத்துவத்தின் அவருக்குள் வாசமாயிருக்கிறது கொலோசியர் 2:9 செல்கிறது. சோ இதன் அடிப்படையிலே ஆரம்பத்திலிருந்தே இயேசுவை குறித்து காணப்படுகிறார். டேபர்நாக்கல் அப்படிங்கிற காரியத்தை தான் யோவான் அதிகாரத்திலே அவர் வாசமாயிருந்தார் என்று சொல்லி 1:14 பார்க்க போகிறோம். அது யாத்திரகம் 40:34-35 கொலோசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பரம் அவருக்குள் வாசமாயிருந்தது. அதுதான் யோவான் 1:14 சொல்கிறது. அப்பொழுது நம்ம ஆலயம் என்பது எதை சொல்கிறோம்? தேவனுடைய பிரசன்னம். அதே மரம் சாலமோனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ண உடனே நீங்க பார்க்கும்போது தேவ பிரசன்னம் மேகம் போல உள்ளே இறங்கி வந்தது. அதனால ஆசாரியர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் சாலமோன் ஜெபித்து பலியிட்ட பிறகு இந்த காரியம் நடந்ததாக 1 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. சோ இப்ப எங்க பார்த்தாலும் ஆலயம் என்று சொல்லி பார்க்கும்போது தேவ பிரசன்னத்தை காண்பிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து தேவ பிரசன்னத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிறகம் அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ளாக கடந்து போறாரு. அங்க இடத்துல கடந்து போய் அங்க செய்கிற சில காரியங்கள் மூலமாக நம்ம பிராக்டிக்கலியாக ஒன்னு ரிவீல் பண்ண போறாரு. என்னன்னா, ஐ ஹவ் கம் டு திஸ் வேர்ல்ட் to fulfill the purpose of the temple. நான் இந்த உலகத்திலே ஆலயத்தின்
நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை முழுமையாக தொடக்கத்தை அந்த ஆலயத்துக்குள்ள காமிக்க போறாரு. அதை நாம தியானிக்க இருக்கிறோம். அந்த ஆலயம் அப்படியாக வெளிப்பட்ட பிறகு, மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு, நமக்கு சரீரமாக்கிய அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சபையாகிய ஆலயம் உருவானது. அந்த சபையான ஆலயத்திலே யார் சேர்க்கப்பட்டார்கள்? விசுவாசிகள் சேர்க்கப்பட்டார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் சேர்க்கப்படும் போது அவர் ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டார்கள். ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவரும் தேவோட ஆலயமாய் வாழ்கிறார். சோ தேவோட ஆலயத்தை இயேசு கிறிஸ்து தான், தேவோட ஆலயத்தை ஸ்தாபித்தவரும் கர்த்தா இயேசு கிறிஸ்து தான். தேவோட ஆலயமே இப்பொழுது தேவ பிரசன்னம்தான். தேவோட பிள்ளைகள் எல்லாருமே தேவோட ஆலயம் தான். இது இந்த தேவோட ஆலயம் என்று சொல்லி பார்க்கும் போதும், பழைய ஏற்பாட்டிலே வாசஸ்தலமாக இருந்தது, மோசேவினால கட்டப்பட்டது, சாலோமோனினாலே ஆலயம் எழுப்பப்பட்டது, எல்லா இடத்திலும் தேவ பிரசன்னம் பிரசங்கி இறங்கி வந்தது, காலமும் சமயம் நிறைவேறின பொழுது புதிய ஏற்பாட்டிலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து அப்படியாக வெளிப்பட்டு யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மகிமையை நாம் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேராவுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அந்த மகிமையை நாம் கண்டோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக யோவான் சுவிசேஷத்திலே 7 அடையாளங்களை காண்பித்து எடுத்த உடனேயே முதல் அடையாளம் தேவனுடைய மகிமையை சீஷர்கள் கண்டார்கள். அவர் தேவனை விசுவாசித்தார்கள் என தொடங்குகிறோம். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும் போது மறுரூப மலையிலே யோவானும் பேதுருவும் யாக்கோவும் தேவன் மறுரூபம் அடைந்து மகிமையிலே வெளிப்பட போகிற ஒரு கிளிம்ஸ காமிச்சாரு. அதை அந்த மகிமையாக பார்க்காங்க. அதை தான் இங்க எழுதுறாரு, புரியுதுங்களா? சோ அப்போ யோவானுக்கு எப்படியாக தேவன் மகிமையில் வாசம் பண்ணிற இயேசு கிறிஸ்து என்பதை முழுமையாக புரிந்து கொண்டவனாக இந்த எழுதுகிறாரு. இந்த நாள்ல கூட பிஃபோர் ஆபிரகாம் ஐ வாஸ் என்று சொல்லுகிறாரு. அதனால 7 I am என்று சொல்ல கூட 4:7 நான் என்கிற வசனத்தை யோவான் சுவிசேஷத்திலே இயேசு சொல்வதை பார்க்க முடிகிறது. அந்த அந்த அத்தனையுமே எங்க நிறைவேறுகிறது என்று பார்க்கும் போது டேபர்நாக்கல் என்று சொல்லுகிற வாசஸ்தலத்திலே நிறைவேறுகிறது. இன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் God came and dwell men in the tent. This form viewed how God would come to the earth, became men and dwell among the men, the human being. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவோட பிரசன்னம் இறங்கி வந்து வாசஸ்தலத்திலே தங்கியது. அது எதை குறிப்பிட போகிறது? என் ஃபியூச்சர்ல, என் வருங்காலத்துல என்ன ஆக போகிறது? தேவன் என்ன பண்ணுவார் போகும்போது? மனுஷனாக இந்த உலகத்திலே வந்து தேவ பிரசன்னம் அவங்ககிட்ட வாசம் செய்யும் என்பதை காண்பிக்கும்படியாகவே அந்த வாசஸ்தலம் நிறுவப்பட்டது. அப்போ வாசஸ்தலம் எதை காண்பிக்கிறது பார்க்கும் போது கிறிஸ்துவுடைய சத்தியத்தையும் கிருபையையும் காட்டுகிறது. அது அது மாத்திரமல்லாமல் வாசஸ்தலத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு பொருட்களும் இயேசு கிறிஸ்துவையே நோக்கி காணப்படுகிறது. முக்கியமாக அது வாசஸ்தலத்தில் காணப்படுகிற கொஞ்சம் யாரோ மியூட் பண்ணிக்க வேண்டியிருக்கு, யாருன்னு தெரியல. வாசஸ்தலத்திலே கொஞ்சம் பண்ணிடுறேன். வாசஸ்தலத்திலே காணப்படுகிற மன்னித்துக் கொள்ளுங்கள், வாசத்துல அந்த டோர் சொல்லுகிற அந்த வாசல் எதை கொடுக்கிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 7 நான் என்கிற வார்த்தை ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ல வருது நிக்கிறது. வாசலும் ஐ ஆம் தி வே ட்ரூத் அண்ட் தி லைஃப் என்று யோவான் 14:6 சொல்வதே வாசஸ்தலத்துல பார்க்க முடியுது. அதே மாதிரி அந்த வாசஸ்தலத்துல முன்பாகவே பார்க்கும் பொழுது அங்க வெண்கல பலிபீடம் இருக்குது. அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை காண்கிறது. அதுல நானே உயிர்த்தெழுந்தனும் ஜீவனுமா இருக்கிறேன் அது அப்படி என்பதை அங்க காமிக்கிறாரு. நான் உயிர்த்தெழுந்தும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. அதுக்கப்புறம் வந்து அது பலிகளை கழுவும்படியாக இருக்கிற வெண்கல தொட்டி இருக்கிறது. அந்த வெண்கல தொட்டி எதை குறிப்பிடுகிறது? தேவ ஜனங்களை வார்த்தையினாலே அவர் கழுவி சுத்திகரிக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறது. எபேசர் 5:24 பரிசுத்தலத்திலே அப்படியாக அங்க உங்களுக்கு குத்தி விளக்கு இருக்கிறது. அது எதை குறிப்பிடுகிறது? கிறிஸ்து எதை குறிக்கிறது? உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். ஐ ஆம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்டு என்று சொல்லுகிற ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஐ ஆம் தி டோர், ஐ ஆம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்டு பாருங்க. ஐ ஆம் தி பிரெட் ஆஃப் தி லைஃப், ஐ ஆம் தி லைட் ஆஃப் தி வேர்ல்டு என்று சொல்லுகிறேன். அந்த இடத்துல காணப்படுற யோவான் 8:12 காணப்படுகிறது. ஜான் 8:12 இருக்குது. அப்போ டேபிள் ஆஃப் ஷூப்ரெட், அதாவது சமூகத்து அப்பத்தில் வைக்கப்பட்ட அப்பம் எதை குறிப்பிடுகிறது? நான் உலகத்துக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இன்னொரு ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராங்க. அது யோவான் 6:35-48. அது அதுக்கப்புறம் தி ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் பிரசன்ட், தி கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி பிளேஸ் வேர் மேன் கேன் ப்ரே டு காட். அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற, அதாவது
உங்களுக்கு தூப வர்க்கம் இடுகிற அந்த பொன்னால் செய்யப்பட்ட பலிபீடம் எதை குறிப்பிடுகிறது என்று பார்க்கும் போது, கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே தேவன் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தினாலே சேர முடியும் என்பதை காண்பிக்கிறது. புரிதல், ஐ ஆம் தி குட் ஷெப்பர்ட் என்பதையும் அவர் காண்பிக்கிறது, ஐ ஆம் தி ட்ரூ வே என்று காண்பிக்கிறது. இவை எல்லாமே யோவான் சுவிசேஷத்திலே முழுமையாக காணப்படுகிறது. ஆரம்பமே அது திறவுகோல் வசனம், யோவான் 1:14, அதையே அந்த யோவான் சுவிசேஷம் புஸ்தகம் முழுவதும் காணப்படுகிறது. முக்கியமாக அவர் செய்த முதல் அற்புதத்தில் இவ்விதமாக இயேசு இந்த முதல் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அந்த மகிமை முதல்ல ஃபர்ஸ்ட் இறங்கி வந்தது, அதாவது யாத்திராகவும் 40 மோசே அந்த வாசஸ்தலத்தை கட்டி முடித்த பிறகு அந்த இடத்துல தேவ பிரசன்ன மகிமை இறங்கி வந்தது. சாலமோன் ஆலயத்தில் இறங்கி வந்தது. அப்போ வார்த்தை மாம்சமாகி அந்த இந்த உலகத்திலே பிரவேசித்தால் மகிமை கண்டோம் என்று சொல்லுகிறோம் அங்கு பார்க்க முடிகிறது. இது எல்லாமே இயேசு கிறிஸ்து அடையாளமாக இருக்கிறது. ஆலயத்தின் நோக்கத்தை இயேசு எவ்வாறு நிறைவேற்றினார் பார்க்கும்போது, இயேசு அவர்கள் பிரதிநிதிமாக இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 இதை எழுப்புவேன் என்றால், அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தை என்று சொல்லி அவர் சொல்கிறார், இடித்து போடுங்கள். நான் எடுக்கிறேன்னு சொல்லல, நானாவே செத்து போயிடுறேன், நானே எங்கேயாவது போய். ஏன்னா நீங்க பார்க்கும் பொழுது இந்த இந்த காரியம் நடப்பதற்கு முன்பாக பிசாசு சோதிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை. அப்ப என்ன பண்றார் பார்க்கும் பொழுது, அப்ப நீங்க என்ன என்ன செய்ய வேண்டும், நீங்க தண்ணீரை கற்களை அப்பமாக மாற்றி சாப்பிடுப்பாங்கிறார். ஆனா தனக்காக அவர் செய்யவில்லை, ஆனா யாருக்காக செய்தார் என்று பார்க்கும் போது, தன் தாய் வந்து திருமணத்திலே அங்க தண்ணீர் ரசம் குறைவுபட்டது, ஆனால் பிறர் ஜனங்களுக்காக தண்ணீரை ரசமாக மாற்றி புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தை அங்கு காமிக்கிறாரு. நல்ல யோசிப்பார், தனக்காக ஒன்றுமே செய்யவில்லை. அடுத்து என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது, அந்த ஆலயத்துக்குரிய காரியத்தை சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க பார்க்கும் பொழுது, இந்த ஆலயத்துல அது அப்படியாக அவர் வந்து ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு. எந்த அதிகாரத்தில் எந்த அடையாளத்தை காட்டுங்க, ஏனென்றால் மெசியா வெளிப்பட்டார் என்றால், வெளிப்படுவார் என்றால் அடையாளத்தை செய்வார் என்று யூதர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். அதனால அவங்க அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த இருக்கு இந்த உலகத்துல வந்த நேர காலகட்டத்தில் யூதர்கள் எப்போதுமே யாரும் அடையாளம் செய்யறாங்களா என்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி என்றால் எங்கேயாவது மெசியா இருக்காரா என்று அப்படி தேடுகிறவர்களாக இருந்தாங்க. அதனால இந்த ஒரு காரியத்தை சொன்னா அவங்க வந்து கேட்கறாங்க, இயேசு நீங்க வந்து அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு. இயேசு அவருக்கு கொடுக்க அடையாளம் என்ன, இயேசு அவருக்கு பிரதிநிதிமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 இதை நான் கட்டுவேன் என்று சொல்கிறார். இதை நீங்க பார்க்கும் பொழுது, அப்ப அந்த பிசாசானவன் இயேசுவை சோதிக்கும் போது, நீ உப்பரிலேந்து கீழே குதிப்பா, குதிச்சின்னா என்ன ஆகும், தேவ திருவன்னு காப்பாத்துவாங்க சொல்லிருக்காங்களே, சங்கீதம் 91 இருக்கு இல்லையா, நானும் தெரியும் சங்கீதம் எல்லாம், நீ குதிங்கப்பா, உங்களை வந்து தேவதர்கள் காப்பாத்துவாங்க. அதுக்கப்புறம் ஜனங்கள் எல்லாம் பார்த்து, அல்ல எப்படிப்பா மேலேந்து குதிச்ச, அப்ப நீ அடையாளத்தை காமிச்சிட்ட, நீ அடையாளத்தை காமிச்சிட்டதுனால நீ தேவோட குமாரனு, நீ மெசியான்னு எல்லாரும் ஈஸியா ஏத்துப்பாங்க, நீ கஷ்டமே பட வேண்டாம்ப்பா, குதி அப்படி என்று சாத்தான் சொன்ன. அதான் ஆலயத்தின் முழுமையான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காக 2வது அற்புதத்தை செய்து புதிய உடன்படிக்கையின் காரியம் வந்திருக்கிறது. பழைய உடன்படிக்கை முடிந்து போயிட்டது, தண்ணீரை ரசமாக மாற்றுகிற புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நீங்க கடந்து வந்துட்டீங்க. பழைய ஏற்பாட்டின் காரியங்களை நிறைவேற்றும்படியாக நான் வந்துவிட்டேன். மெசியாவினுடைய காலங்கள் தொடங்கிவிட்டது, தேவோட ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாக தண்ணீரை ரசமாக மாற்றிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு தேவன், என்ன அடுத்த என்ன சொல்ற, அந்த ஆலயத்தின் நோக்கத்தை நான் நிறைவேற்ற வந்தேன் என்று அடுத்த பாயிண்ட்டுக்கு போறாரு. அங்கதான் சொல்றாரு, நான் எடுக்க மாட்டேன், நான் குதிக்க மாட்டேன், நீங்க தான் என்ன செய்ய போறீங்க, நான் எழுப்புவேன் என்று சொல்கிறார். அதன் மூலமாக அவர் நிறைவேற்றுவதை காண்பிக்கும் பொழுது, டெம்பிள் இன்சிடென்ட் இஸ் செட்டிங் ஃபார் தி ஹோல் மினிஸ்ட்ரி அஸ் அ கான்ஃபிடென்ட் ஓவர் தி கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெம்பிள் அண்ட் தி போர்ஷன் ஆஃப் ஜீசஸ் டெத் அண்ட் இயேசு கிறிஸ்துவோட முழுமையான ஊழியமும் எதில் அடங்கியிருக்கிறது பார்க்கும் போது, இந்த ஆலயத்தில் நடக்கிற சம்பவத்தில், எந்த ஆலயத்தில் நடக்க போது, இப்போ 2வது முதலாவது
அதாவது தண்ணீர் ரசமாக மாற்றிட்டாரு. மாற்றின பிறகு இயேசு கிறிஸ்துவும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர்களும் அவருடைய சீஷர்களும் எங்க போய் தங்க போறாங்க என்று பார்க்கும்போது கப்பர்நாகூமில் போய் தங்கிட்டாங்க. எவ்வளவு நாள் தங்கினாங்க நமக்கு தெரியல, நாட்கள் நேரங்கள் குறிக்கப்படவில்லை. அந்த கொஞ்ச நாள் தங்கின பிறகு பஸ்கா பண்டிகை வருகிறது. நீங்க தெரிந்த பிரகாரமாக மோசேயோட பிரமாணத்தில் எழுதிய பிரகாரமாக ஒவ்வொரு ஆண் மக்களும் அதாவது எருசலேமை சுற்றி கிட்டத்தட்ட 20 to 40-50 kilometers தொலைவில் சுத்தில இருக்கிற யூதர்கள் ஆண் பிள்ளைகள் 30 வயதுக்கு மேற்பட்டவர் எல்லாருமே ஒவ்வொரு வருடமும் 3 பண்டிகைக்கு எருசலேமுக்கு வர வேண்டும் அப்படி என்று தீர்மானிச்சு சொல்லியிருக்கின்ற எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு அதற்கு ஏற்ப அதுல 3 பண்டிகை என்னென்ன என்று பார்க்கும் பொழுது 1 பஸ்கா பண்டிகை, 2 கூடார பண்டிகை, 3 வந்து அதாவது பிரதிஷ்டையின் நாள் அதாவது டே ஆஃப் டெடிக்கேஷன் என்று சொல்லுகிறோம். அந்த 3 பண்டிகைக்கு நிச்சயம் வர வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவும் தாயாரும் சகோதரர்களும் சீஷர்களும் கொஞ்சம் பாருங்க இந்த இடத்துல தான் எல்லாம் ஒன்னா தங்கியிருக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தங்கின மாதிரி இல்லை, ஏன்னா அவர்கள் சீஷர்களையும் தன் தாயை அதுக்கப்புறம் தாயை குறித்து சொல்லப்படவே இல்லை. யோவான்ல நேரம் எங்க வருது தாயை குறித்துன்னு பார்க்கும் பொழுது அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கும் பொழுது மகனே இதோ உன் தாய், தாயே இதோ உன் மகன் என்று தான் முடிக்கிறாங்க. அங்கதான் வராங்க அந்த தாய். அதுக்கப்புறம் அவளை பத்தி குடுக்கப்படவில்லை. ஆனா இந்த இடத்துல தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கிற பிறகு பஸ்கா பண்டிகை வருகிறது. பஸ்கா பண்டிகைக்கு எங்க போறாரு இயேசு கிறிஸ்து? மோசேயோட பிரமாணத்தை நிறைவேறும்படியாக அங்க கடந்து போறாரு. அங்க கடந்து போயிட்டு தான் என்ன செய்கிறாரு, ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு. சுத்திகரிக்கும் போது எந்த அடையாளத்துல செய்கிறேன்னு சொல்லும் பொழுதுதான் அந்த அடையாளம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த அடையாளம் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. ஆனால் நீங்க புரிந்து கொள்ளவில்லை, நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்க. புரிந்து கொள்கிறவருக்கு தேவனுடைய மகிமையை பார்ப்பாங்க, புரிந்து கொள்ளாதவர்களாக நீங்க பார்க்க முடியாது. என்னப்பா அடையாளம்? அடையாளம் நான் தான் அடையாளம். நீங்க என்னை இடித்து போடுங்கள், 3 நாட்களை நான் எழுந்திருப்பேன். நான் நீங்கள் என்னை எப்படி மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போறீங்க? ஏனென்றால் பிதாவுடைய பிதாவுடைய வீட்டின் பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது. இந்த ஆலயத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த ஆலயத்தின் பலிகள் முற்று பெற வேண்டும். அப்படி என்றால் நான் சிலுவையிலே மறிக்க வேண்டும், 3 நாளுக்கு அப்புறம் எழுப்ப வேண்டும். அப்பொழுது தான் நீ கண்களால் கல்லால கட்டப்பட்டிருக்கிறதே நீங்க கண்டு கொண்டிருக்கிற ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய ஆவிக்குரிய ஆலயத்தினுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேறும். அதை தான் இங்க குறிப்பிடுகிறார். இவ்வளவு பெரிய காரியங்கள் சீஷர்களுக்கும் புரியல, அங்க இருக்கிற அடையாளத்தை கேட்ட யூதர்களுக்கும் அது புரியவில்லை. ஆனா இன்றைக்கு நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். மிக எளிதாக எதுவுமே வரவில்லை. இப்படிப்பட்ட பல காரியங்களையும் யோவான் சுவிசேஷத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுவே அந்த யோவான் சுவிசேஷம் முழுவதுமாக நீங்க பார்க்கும் பொழுது எல்லா இடத்துலையும் கான்ஃபிளிக்ட் வருது. யாருக்கு கான்ஃபிளிக்ட் வருது? இயேசு கிறிஸ்துவுக்கும் யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் எல்லாருக்கும் எங்க பார்த்தாலும் கான்ஃபிளிக்ட். யோவான் சுவிசேஷத்தை தான் அந்த கான்ஃபிளிக்ட் அந்த தர்க்கங்களை அதிகமா நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு தர்க்கமும் ஆலயத்திலே நடந்தது. ஆலயத்திலே மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து நான் சொன்னேன் இல்லையா 3 பண்டிகைக்கு கடந்து போக வேண்டும், 3 பண்டிகைக்கு கடந்து போகிறார். அந்த ஒரு இடத்துலையும் அந்த அவர்களோட கான்ஃபிளிக்ட் பண்றாங்க. அந்த ஒரு இடத்திலையும் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படியாக அவர்கள் கற்களை எடுத்துக்கொள்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பண்டிகை மட்டுமல்ல இந்த பண்டிகை தான் ஆரம்பிக்கிறார். சோ ஹியர் ஆஃப்டர் தேர் இஸ் எ கம்ப்ளீட் கான்ஃபிளிக்ட் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி டெம்பிள். புரியுது? ஓவர் தி கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆலயத்தினுடைய என்ன என்பது அவங்களுக்கு புரியல. சீஷர்களுக்கு வீரர்களை பொறுத்தவரை ஆலயம் தான் மெயின். அந்த ஆலயத்தை கட்டுவாங்க, வெளிப்பிரகாரமாக கட்டப்பட்ட ஒரு கல்லினால் செய்யப்பட்ட ஆலயம், அது ஒரு அடையாளமா இருக்கிறது. அந்த ஆலயம் எங்கு நிறைவேற போகிறது? கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் அப்படியாக தன்னுடைய கிரியையின் மூலமாக, சிலுவையில் அவர் மறிப்பதன் மூலமாக ஆலயத்தின் நோக்கத்தை நிறைவேற்றப் போகிறார். ஹி இஸ் நாட் ரீப்ளேசிங் தி டெம்பிள். புரியுதுல? ஆலயத்தின் நோக்கத்தை நிறைவேற்றத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆலயமா இந்த ஆலயம் தான் ஆலயத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வந்தார். அதை தான் அவர் மறுபடியும் யோவான் புஸ்தகம் முழுமையாக சொல்லுகிறார். அதை புரிந்து கொள்ளாத ஜனங்கள் தர்க்கிக்கிறாங்க, அவரை கொலை செய்யும்படியாக ஒவ்வொரு வாட்டும் கல்லை தூக்கி அடிக்க வர்றாங்க. எந்த எந்த பண்டிகையில? முதலாவது பஸ்கா பண்டிகையில அவங்க அடையாளத்தை கேட்டாங்க, இவர் சொல்லிட்டார், அப்பயே கோச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கூடார பண்டிகையில இன்னொரு பிரச்சனை வருது. நான் என்ன சொல்லும் பொழுது கிறிஸ்துன்னு யாருப்பானா அந்த இடத்துல கல் அடிக்க வர்றாங்க. அதே அட்டோன்மெண்ட்ல
திருப்பி கல்லால் அடிக்க அவர் அப்படியாக மறைந்து போகிறார். எல்லா இடத்துலையும் இதுதான் நடக்குது. இறுதியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடைந்து அப்படியாக உயிர் தெரிந்த பிறகு அவர் அதை நிறைவேற்றதை பார்க்க முடிகிறது. நம்ம பார்க்கலாம் இந்த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்து. மாமா எட்டு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எட்டு பகுதிகளாக பிரிக்கிறோம். அதில் எந்த பகுதியில் நாம் இருக்கிறோம் என்றால் மூன்றாவது பகுதியிலே நாம் இருக்கிறோம். ஏர்லி மினிஸ்ட்ரி இன் ஜுடேயா எட்டு மாதங்கள், புரியுதுங்களா? அப்புறம் அங்கதான் நம்ம காணப்படுகிறோம். இந்த ஜுடேயால இருக்கிறார். அங்கேருந்து இனிமேல் கலீலியாக்கு வர போறாருங்க. அப்ப என்ன இந்த கலீலியால கொஞ்ச நாள் தங்கியிருந்தாரு. அங்க அதாவது கானான் ஊர்ல அவரு தண்ணீரை ரசமாக மாற்றிவிட்டு கானான் கப்பர் நோமில கொஞ்ச நாள் தங்கியிருந்தார் தாயோடும் தங்க சகோதரர்களோடும் சீஷர்களோடும். அதுக்கப்புறம் எங்க போறாங்க? எருசலேம் போறாங்க. எருசலேம் எங்க இருக்கிறது? எருசலேம் யூதேயாவிலே இருக்கிறது. பாத்தீங்க எப்படி நம்ம பிரிக்கிறாங்க, யூதேயா, சமாரியா, பெராயா, தெக்கப்போலி, கலீலியா. இப்ப கானா ஊர்ல கலீலியா கப்பர் நோமுல இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறாரு. கப்பர் நோமுல இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. இங்க இருந்து எங்க வரப்போகிறார்? யூதேயா தேசத்துக்கு. எங்க எருசலேமுக்கு வரப்போகிறாரு. எருசலேம் என்ன நடக்க போகிறது? அங்க அங்க அவங்களுக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வேண்டும். எல்லாருமே அங்கிருந்து கடந்து வராங்க. யார் யார் வந்தாங்க தெரியல, சிஷ்யர்கள் வந்திருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததாக தெளிவாக தெரிகிறது. அவரோட அநேகரும் வந்திருப்பதாகவும் புரிய வரும் நீங்க கீழே பார்க்கும்போது. சோ கப்பர் நோமுல இருந்து கலீலியாவில இருந்து யூதேயாவுக்கு வராங்க. மூலமாக அவர் ஆலயத்தின் நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற வந்தேன் என்பதை வெளிப்படுத்த போறாரு. நம்ம கடந்து போகலாமா? அப்போ இந்த போர்ஷன் எங்கெல்லாம் இருக்கு? எட்டு மாதம் இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் எங்க பார்க்கலாம் என்றால் எங்கேயுமே பார்க்க முடியாது. யோவான் புஸ்தகத்துல மாத்திரம் தான் பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அதை க்ரோனாலஜிக்கலா நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வரோம். அதனால மத்தேயு மார்க்கு லூக்கால பார்க்க முடியாது. மத்தேயு மார்க்கு லூக்கால கலீலியாவிலே இயேசு கிறிஸ்து ரெண்டு வருஷம் ஊழியம் பண்றாரு இல்லையா, அதுதான் அங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கலீலியா ஊழியம் முடிஞ்ச உடனே நேரா இயேசு கிறிஸ்து கடைசியாக பயணத்தை நோக்கி எருசலேமை நோக்கி வந்துடுவாரு. பேஷன் வீக் என்று சொல்லுவோம். அந்த இடத்துல சிலுவை மரணத்தை அடைய போகிறாரு. அதுக்கு வந்துருவாங்க எல்லாருமே. ஆனா யாருமே ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து யூதேயாவில் செய்த ஊழியத்தை எழுதவில்லை. யாரு? மத்தேயு எழுதல, மார்க்கு எழுதல, லூக்காவும் எழுதவில்லை, யோவான் மட்டும் எழுதியிருக்கிறார்கள். அந்த பகுதி என்ன இருக்கு, எங்க இருக்கு? யோவான் 31:35, 4:45 வரைக்கும் காணப்படுகிறது. புரியுதுங்களா? அது எப்ப நடக்கிறது? 27-28 AD நடக்குது இந்த சம்பவம் எல்லாம். எப்ப நடக்குது? 27-28 AD இந்த சம்பவங்கள் எட்டு மாதம் ஊழியர் நடக்க இருக்கிறது. அங்க என்னென்ன நடந்தது? பிகினிங் ஆஃப் ஜீசஸ் பப்ளிக் மினிஸ்ட்ரி என்னது பண்ணோம் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எப்படி ஆரம்பிச்சார் தன்னோட ஊழியத்தை, அவர் எப்படியாக ஞானஸ்தானம் பெற்றார், அவர் சோதிக்கப்பட்டார், சீஷ முதல் சீஷர்களை அழைத்தார், முதலாவது அற்புதத்தை செய்தார், தண்ணீரை ரசமாக மாற்றினார், கொஞ்ச நாள் கப்பர் நவுல இருந்தாரு, ஐந்தாவது ஆறாவது எங்க போறாரு? ஃபர்ஸ்ட் கிளென்சிங் ஆஃப் தி டெம்பிள் ரிசீவ்ட் அட் ஜெருசலேம். இப்ப ஆறாவது போர்ஷன்ல நம்ம இருக்கிறோம். ஜெருசலேம் திறந்து போறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவும் யோவானுடைய அவுட்லைன் பார்க்கும் பொழுது நாலாதான் பிரிக்கிறாங்க யோவான் புஸ்தகத்தை. மொத்தவொன்னு புரலாக் அப்படின்னு, புரலாக் அப்படி என்றால் முன்னுரை. முன்னுரை 1:18, அந்த முன்னுரையில தான் நான் சொன்னேன். என்ன பண்ணார்? அவர் வாசம் பண்ணுகிறார். வாசஸ்தலம் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வாசஸ்தலமும் ஆலயமும் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயமாக அவருடைய தேவ மகிமை அவளுக்குள் தங்கியிருக்கிறது. அந்த தேவ மகிமையை ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு அற்புதத்திலும் வெளிப்படுத்துவார் என்பதை காண்பிக்கிறது 1:18 பொருளாக. அடுத்தது தி புக் ஆஃப் சயின்ஸ், அடையாளத்தின் புஸ்தகம். அதுல எத்தனை அடையாளம் வரப்போகுது? 7 அடையாளங்கள் வரப்போகிறது. அதுக்கப்புறம் தி புக் ஆஃப் குளோரி என்று சொல்லி பார்க்கும்போது யோவான் புஸ்தகத்திலே ஊழியம் அதிகம் கொடுக்கப்படவில்லை. புரிஞ்சுங்க, யோவான் புஸ்தகத்திலே யூதாவில எட்டு மாதம் செய்த ஊழியமும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? எருசலேம் நோக்கி அவர் எருசலேம்ல வந்து இருந்த கடைசி 7 கொடுத்த காரியங்களும் வந்துடும். அந்த புக் ஆஃப் குளோரி அது 13-20 அதுக்கப்புறம் 21 எப்பிலாக் என்று சொல்லுகிற மாதிரியாக முன் முடிவுரை இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுகிற ஒரு காரியத்தை அங்க பார்க்க முடிகிறது. இதுதான் பகவான் புஸ்தகம் மிக எளிதாக பிரிக்க முடியும். இந்த புக் ஆஃப் சயின்ஸ், இந்த புக் ஆஃப் குளோரி. அந்த புக் ஆஃப் சயின்ஸ்ல பார்க்கும் பொழுது முக்காவாசி அவர் வந்து
யூதேயாவில் நடந்த ஊழியத்தை அதிகமாக கவர் பண்றாரு, கலீலியாவோட செய்த ஊழியங்களை கொஞ்சமா தான் கவர் பண்ணுவாரு. அவங்க கலந்து பார்க்கலாமா? ஓகே, தி ஓப்பனிங் டே ஆஃப் தி ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம எல்லாம் தெரிஞ்ச பாருங்க, இதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லுகிறேன் என்று பார்க்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அங்கீகரிக்கிறாங்க? யோவா ஸ்நானகன் சொல்றாரு, இவன் பஸ்கா ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உலகத்துக்கு வந்து தன் பாவத்தை சுமந்து திருக்கிற பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்றாரு. அதை கேட்டு அவர் சீஷர்கள் வர்றாங்க, ஆண்ட்ரூ யோவானும் வர்றாங்க, அவர்கள் ரபே என்று கூப்பிடுறாங்க. அவங்க போய் பேதுருவை கூட்டு வராங்க, பேதுரு இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்கிறார். பிலிப்புவை கூப்பிடுறாரு, பிலிப்புவை அவர் பார்க்கும்போது மோசையுடைய நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசிகள் நிறைவேற்றுகிறவர் என்று அவர் புரிஞ்சுக்கிறாரு. பிலிப்பு போய் நத்தான்வேலை கூப்பிடுறாரு, நத்தான்வேல் என்ன சொல்றாரு, அவர் நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரேவேலின் ராஜா என்று சொல்கிறாரு. கடைசியா ஒரு இவர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு பார்க்கும்போது, பின்னும் அவருக்கு அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும், யாரு தேவ தூதர்கள் மனுஷ குமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் இருமுதை காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அது யார் மூலமா தான் முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் இனி முடியும். அப்போ ஆலயத்துக்குள்ள போனாதான் தேவ பிரசன்னத்துல வருவோம் அப்படி என்று தான் யூதர்களுடைய எண்ணம். அதனால்தான் அங்க பலியிடுறாங்க. அவங்க ஆலயம் மிக மிக முக்கியம். அங்க சுத்தி 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 அவங்களுடைய முழுமையான வாழ்க்கை அவாவது தாங்கி இருக்கிறது. அதை இப்படியே மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க? தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறது இறங்க. அப்ப தேவ பிரசன்னத்தின் எங்க உறைவிடமாக இருக்கிறது கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாகத்தான் இனி எந்த வெளிப்பாட்டையும் பரலோகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் மூலம் அல்லாமல் வேறு எதுவுமே உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்காது என்பதை காமிக்கிறார். அதுக்குதான் முத முதல்ல அதுதான் ஆரம்பம். அதன் மூலமாக நான் ஆலயமாகிய அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது தன்னை உருவகப்படுத்தி இந்த இதை நீங்க இடித்து போடுங்கள், மூணு நாட்கள் கட்டுகிறேன் என்று சொல்லுகிறாரு. முதல் சைன் என்ன படிச்சோம் நாம, கானா ஊரிலே தண்ணீரை ரசமாக மாற்றுவது. அதன் மூலமாக எந்த மனுஷன் முன்பாக நல்ல திராட்சை கொடுத்து ஜனங்கள் திருப்தியான பின்பு ருசி துறந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருக்கிறேன் என்று அவங்க புகழ்றாங்க. அப்போ இதுவரை வைத்திருங்க நல்ல ரசம் என்று சொல்லி பார்க்கும் போது எதை காண்பிக்கிறது அப்படி என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஸ்தாபிக்க போகிற புது ராஜ்யத்தை அது காண்பிக்கிறது. மெசியாவாக அவர் வெளிப்பட்டு விட்டார், அவர் மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அதன் மூலமாக புது ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறாரு. அது அந்த கர்ஜாடி முழுமையாக நிரப்பினாங்க. அது எதை குறிப்பிடுகிறது? அது ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் அபண்டன்ஸ். அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுனால பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை முழுமையாக நிறைவேற்றி அதை பெருக பண்ணுவார் என்பதை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அவங்க கத்தா கத்தரா இயேசு கிறிஸ்து நிரப்ப சொன்ன அந்த ஜாடி எதை குறிப்பிடுகிறது? இஸ்ரவேலை குறிக்கிறது. அது இஸ்ரவேலுடைய பரிசுத்த புஸ்தகத்தை குறிப்பிடுகிறது. அது ஆலயத்தை குறிப்பிடுகிறது. அந்த ஆலயத்தை நான் முழுமையாக நிரப்பப் போகிறேன். ஏனென்றால் தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தில் இறங்கி வரும். நான் என்னுடைய தேவனுடைய மகிமை எனக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறது. அதனுடைய நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்ற வந்தேன் என்பதையே முதல் அற்புதத்திலே காமிக்கிறார். நீ எல்லாமே ஒரு ஒரு அற்புதத்திலே நீங்க வேற வேற மாதிரி நீங்க கொஞ்சம் தியானிக்கும் பொழுது அது எல்லாமே எதை குறிப்பிட்டு கொண்டு போகிறதுன்னு பார்க்கும்போது நிறைவேற்ற போகிற காரியத்தை விதமாக இயேசு இந்த மூலம் கலிலாவில காணா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அதை விசுவாசித்தார்கள். இயேசு செய்த ஏழு அடையாளங்களும் ஒவ்வொரு அடையாளங்களுக்கும் நாம அதை பார்க்க இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு செய்த அடையாளம் இந்த புக் ஆஃப் சயின்ஸ்ல தி கிளென்சிங் ஆஃப் தி டெம்பிள் வந்துட்டோம். முதல்ல என்ன பண்றாங்க? தி கிளென்சிங் ஆஃப் தி டெம்பிள், டெஸ்ட்ராயிங் அண்ட் ரைசிங் தி டெம்பிள். முதல்ல கிளென்சிங் ஆஃப் தி டெம்பிள் 2 அதிகாரம் 13-17 ஆலயத்தை சுத்திகரிக்கிறது. அதுக்கப்புறம் என்னப்பா அடையாளம் கேட்டவன்னா இயேசு கிறிஸ்து அழிச்சு எழுப்புங்க, டெஸ்ட்ராயிங் அண்ட் ரைசிங் தி டெம்பிள் என்று சொல்றாங்க. இது முடித்த பிறகு எங்க போறாரு? எருசலேம்ல கொஞ்ச நேரம் அவர் இருக்கிறாரு. அவரை பற்ற காரியங்கள் கடந்து போறாங்க. பின்பு யூதருடைய பஸ்கா சமீபமாக இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனாரு. இப்ப பஸ்கா தான் மெயினா வச்சு பண்ணுவாங்க. இப்போ பஸ்கா வந்துருச்சு. நம்ம என்ன சொல்றோம், செட்டிங் என்ன தெரியுமா? செட்டிங் இஸ் அ பாஸ் ஓவர் ஃபீஸ்ட். இப்போ இந்த சம்பவத்துக்கு முதல்ல செட்டிங் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு செட் பண்றாங்க. எதை செட் பண்றாங்க பார்க்கும்போது என்ன செட்டிங்? இந்த பாஸ் ஓவர் பஸ்கா பண்டிகை தான் அது ஃபர்ஸ்ட் செட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கிளென்சிங் என்னன்னு பார்க்கும்போது ஜூவிஷ் டெம்பிள எதை அவர் சுத்திகரிக்கிறார்? யூதர்களுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு. இது கிளென்சிங் எதை சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கும்போது எ டிவைன் சைன் அண்ட் ரிலீஜியஸ் லீடர்ஷிப் ஃபெயில்டு டு ரியலைஸ் இட். இந்த சுத்திகரிக்கிறது என்ற ஒரு நோக்கத்தையும் அதனுடைய கருத்தையும்
யார் புரிந்து கொள்ளவில்லை. மிகப்பெரிய பதவியில இருக்கிற இந்த ஆவிக்குரிய தலைவர்கள் யாருமே இதை புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் நம்ம பார்க்கணும். ஆச்சரியமா இருக்கவங்க புரிந்து கொள்ளவில்லை. செட்டிங் என்ன? பாஸ் ஓவர் ஃபீஸ்ட். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாஸ் ஓவர் ஃபீஸ்ட்டுக்கு ஒவ்வொரு ஆண் மக்களும் கடந்து வர வேண்டும். அதுதான் அது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளிவந்ததற்கு காரணமாக அடையாளமாக அவங்க அவங்க ஆராதிக்கிறார்கள். அது பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் என்று சொல்கிற இந்த பஸ்கா பண்டிகை இஸ்ரேல் தேசம் உருவானதற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஒவ்வொரு யோவானோட சுவிசேஷத்திலே மூன்று பஸ்கா பண்டிகை கொடுத்தும் மூன்று நேரத்திலும் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு கடந்து போனதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை வைத்து இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஊழியம் செய்தார் என்று வேத வல்லுநர்கள் கொண்டு வராங்க. கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள் என்று பார்க்கும்போது ஆலயம், அதாவது சாலமோனின் ஆலயம் 996 பிசியில கட்டப்பட்டுச்சு. அந்த ஆலயமானது பாபிலோனர்களாக 587 பிசியில அவங்க நெருப்பினால அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெருபாபேல் வந்து 516 பிசியில அதை மறுபடியும் அதை கட்டுகிறாரு. ஜெருபாபேல் கட்டினது வெறும் ரொம்ப சின்னது, அதை ரீமாடல் பண்றாரு. பெருசா அதை சுத்தி பல பல போர்ச்சஸ் பெரிய பெரிய அறை வீடுகளையும் பெருசாக விஸ்தாரம் பண்ணுகிறார். எதை? ரீமாடல்டு பை ஹெராட். அது எப்ப தொடங்குறாரு? அவர் 20-19 BC வரை தொடங்குறாரு. கிட்டத்தட்ட 46 வருடங்கள் அந்த ஆலய அந்த அந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதுல காலத்தை செலவு பண்ணிட்டே இருக்கிறாரு ஏரோது ராஜா. இயேசு கிறிஸ்து அப்படியாக அந்த ஆலயத்துக்குள்ள போகும்போது அந்த ஆலயத்தின் சுத்த இன்னும் முழுமையடையவில்லை. நல்ல 46 வருஷமா இன்னும் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸ்டில் இன்னும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்கு. அதை இன்னும் கட்டி கொண்டுதான் இருக்கிறாங்க ஏரோது ராஜா. அது எப்போ முடியுதுன்னு பார்க்கும்போது AD 33 அல்லது AD கிட்டத்தட்ட 60 தான் அது முடியுது. AD 60 அது முழுமையாக முடிகிறது. ஆனால் AD 70 அந்த ஆலயம் ரோமர்களால் அழிக்கப்பட்டு விட்டு. நல்லா போருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆலயம் 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 கொண்டு வராங்க. அந்த ஆலயத்துக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து போறாரு. அந்த ஆலயத்துக்குள்ள போகும் பொழுது இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கப்பா, 3 நாள் கட்டுவேங்கிறாரு. போச்சுக்கிறாங்க, அவங்க புரிஞ்சுக்கல. ஆனா அந்த ஆலயம் AD 70 இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் சொன்னது போல ரோமர் ராஜ்யத்தினால அந்த ஆலயம் முழுமையாக எரிக்கப்பட்டு விட்டது. தற்போது வரையும் அந்த ஆலயம் இல்லை. ஏனென்றால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே அந்த ஆலயத்தை நோக்கத்தை நிறைவேற்றி விட்டார். ஆனால் அந்த ஆலயம் மறுபடியும் எழுப்பப்படும். எப்பொழுது? 7 ஆண்டு உபத்திரவ காலத்தில் எழுப்பப்படும். அதை ரெவலேஷன் புக்ல நம்ம பார்க்கிறோம். இது இந்த ஆலயத்தை கொடுத்த காரியம். இந்த ஆலயத்துல என்னென்ன இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, இந்த இடத்துல போர்ச் என்ற காரியம் இருக்கிறது, ரெண்டு போவாஸ் அண்ட் யாபின் அப்படின்னு சொல்லி ரெண்டு தூண்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் பிளான் ஆஃப் தி இன்னர் பிளான். அவுட்டர்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. வெளியில அவங்க இன்னர் நாங்க முதல்ல இன்னர் காமிச்சு அந்த இன்ன இடத்துலதான் மகா பரிசுத்தம் பரிசுத்தம் காணப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல பாருங்க, முழுசா கட்டி இருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்க்கும் பொழுது அழகாக விஸ்தாரம் பண்ணாரு. இதைத்தான் விஸ்தாரம் பண்ணது யாரு? ஏறது. இந்த விஸ்தாரம் பண்ணுவதற்கு எத்தனை வருஷம் ஆகுது? 46 வருஷம் தான் இன்னும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் கட்டுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க AD 50 வரையும் கட்டுறாங்கன்னு சொல்றாங்க. AD 50 வரையும் கட்டிட்டு AD 70 இந்த முழு ஆழையுமே எரிக்க அப்படிப்பட்டவர்கள் எருசலேம் ஆலயத்துக்கு எங்க வரலாம்? இந்த கோர்ட் வரைக்கும் தான் வரணும், புரியுதுங்க. இதுக்கப்புறம் உள்ள வரக்கூடாது. அங்க இருந்து அங்கங்க பேரிகேடு போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்கன்னு பார்க்கும்பொழுது ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. இதற்கு தாண்டி இதை தாண்டி புறஜாதியர்கள் யாராவது உள்ள வந்து நீங்க கொலை செய்யப்படுவீர்கள், அதுதான் உங்களுக்கு தண்டனை. அதனால யாரும் புறஜாதிகள் உள்ள வர முடியாது. அவங்க இதோட நின்றுட்டு போய்விட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன வந்துருக்கு பார்க்கும்போது, இந்த இடத்துல சாங்சுவரி இருக்கு காணப்படுது, கோர்ட் ஆஃப் பிரீஸ்ட் என்று பார்க்க போறது. இந்த இடத்துல தான் ஆசாரியர்கள் இங்கே இருப்பாங்க. இந்த இடத்துல பலிபீடம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ட் ஆஃப் உமன் என்று சொல்லுங்க, 10வது. அப்புறம் உமன் வருது. முதல்ல வந்து புறஜாதிகள், அப்புறம் வந்து ஸ்திரீகள், உங்களுக்கு ஆண்கள் கூடிய இடம் இந்த இடம், ஆசாரிகளுடைய இடம், இது மகா பரிசுத்த
சரி, இந்த இடத்துல பலியிடப்படுகிறது. இந்த இடத்துல 4 ரூம் இருக்கு. ஒரு ஒரு ரூம்ல என்னென்ன ஸ்டோர் பண்றாங்க? இந்த 8வது ரூம்ல ஆயில ஸ்டோர் பண்றாங்க. இந்த 9வது ரூம்ல 9வது அங்க அதிலிருந்து குஷ்டரோகிகள் எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. இந்த 11வது ரூம்ல பிளேஸ் ஆஃப் மென் வித் வாய்ஸ் ஓவ்ஸ், அதாவது சில பேர் இந்த நசரேயர்கள் வந்து சில நசரேயர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அங்க வந்து நசரேயர்கள் இங்க வந்து 11வது ரூம்ல தங்குறாங்க. 12வது ரூம்ல பலிபீடத்திற்கு பலியை எரிப்பதற்கு, பலிபீடத்தில் எப்போது நெருப்பு கனண்டு கொண்டிருக்கிறதற்கு என்ன வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து கட்டைகளை வைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆலயத்திற்குள்ளாகத்தான் இயேசு கிறிஸ்து வராரு. எங்க வராங்கன்னு பார்க்கும்போது இந்த கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ் என்று சொல்லுகிற இந்த வெளிப்பிரகாரத்திலே காணப்படுகிற புறஜாதிகள் வரை இருந்து இருக்கிற ஒரு ஸ்தல இடத்துக்கு மட்டும் மறந்து வர அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்ய போறாரு. இவ்வளவு பெரிய ஆலயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 46 வருடங்களாக இன்னும் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, BC 10-12 இருந்து ஸ்டார்ட் பண்ணி, யார் ஸ்டார்ட் பண்ணது, ஏறது ராஜா. முன்பு இது மட்டும் தான் இருந்துச்சு, இந்த போ இந்த சாங்சுவரி மட்டும் தான் இருந்துச்சு, பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் தான் இருந்துச்சு. ஆனா இதற்கு அப்புறம் இருக்கிற ஃபுல்லையும் கட்டினது யாரு, ஏறது ராஜா கட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா முழுமை அடையும் பொழுது அது ஒரு கிட்டத்தட்ட 50-60 BC வரைக்கும் போயிடுச்சு, ஏடி சாரி 50-60 ஏடி வரைக்கும் கட்டி முடிக்கிறதுக்கு போயிடுச்சு. சில பேர் சொல்றாங்க 63 வரைக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கட் பேட்ச் பண்ணி கட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு. 7 வருஷம் தான் இருந்துச்சு, AD 70 முழுமையாக இந்த ஆலயம் முழுமையாக எரிக்கப்பட்டு அங்க இடமே இல்லை. இப்ப இந்த இடத்துல அங்க அயன் டூம் என்று சொல்லி அந்த இடம் காணப்படுகிறது. இன்னும் அந்த இடத்துல சண்டை தான் போட்டுருங்க, இந்த இடம் எனக்கு உனக்கு என்று சொல்லி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இதான் உங்களுக்கு இந்த வரைபடம் வந்து இன்னும் ஃபர்தராக ஒரு ஒரு கேட்டுக்கு ஒரு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும், எந்த இடத்துல ஸ்திரிகள் இதுக்கு ஸ்திரிகள் இங்கே தான் வரணும், புறஜாதிகள் இங்கே வரையும் வரணும், ஸ்திரிகள் இதுக்கு மேல போகக்கூடாது, அதுக்கப்புறம் ஆண்கள் இங்க இருக்கு உட்காரணும், பிரதான ஆசாரியர்கள் இங்க உட்காரலாம், மகாபரிச ஸ்தலத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மகா பிரதான ஆசிரியர் உள்ள கடந்து போக முடியும். மகாபரிச ஸ்தலத்தில் என்னென்ன இருக்கு, கேண்டில் ஸ்டிக் என்று சொல்லுகிற சமூகத்து குத்து விளக்கு, சமூகத்து அப்பம், தங்க பலிபு, தங்கத்தால் புடமிடப்பட்ட தூபபீடம், இன்சென்ஸ் ஆஃப் ஆல்டர் காணப்படுகிறது இங்க மகாபரிச ஸ்தலம். இப்ப நீங்க கேட்கலாம், மகாபரிச ஸ்தலத்துல என்ன இருந்தது, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வரும்போது மகாபரிச ஸ்தலத்துல என்ன இருந்தது, காலமூடி ஆலயத்துல மகாபரிச ஸ்தலத்துல என்ன இருந்தது இந்த பார்க்கும்போது, நம்ம அந்த அந்த டேபர்நாக்கிள்குள்ள இருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு இல்லையா. ஆனா பாபிலோனை வந்து நபுகாத்நேச்சர் பிடிச்ச பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு எங்க வச்சாங்கன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க. எரேமியா கொண்டு போய் அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கிறதுக்கு அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு அடியில அவர் ஒளிச்சு வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. எதுவுமே நமக்கு தெரியல, இதுவரை கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல ஒன்றுமே வைக்கப்படவில்லை, அதுதான் முக்கியம். இந்த மகாபரிச ஸ்தலத்துல ஒன்றுமே வைக்கப்படவில்லை. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை, இன்னொரு உடன்படிக்கை பெட்டி செய்ய முடியாது. என்ன இருந்தது என்று அவ்வளவாக தெரியவில்லை, ஆனா இது வரைக்கும் தான் நமக்கு தெரியுது, புரியுதுங்களா. ஆனா இதைதான் அவங்க இன்னும் ஆலயமாக கட்டிவிட்டு அவங்க இருக்கிறாங்க. அந்த ஆலயத்துல அங்க மகாபரிச ஸ்தலத்துலதான் தேவ பிரசன்னம் காணப்படும் இல்லையா, அங்க கிருபாசனம் இருக்கும் இல்லையா, அங்க இருக்கும் இல்லையா. அப்போ ஒருவேளை அவங்க கிருபாசனத்தை மட்டும் வச்சிருக்கலாமா, இல்ல அதற்குரிய காரியங்கள் தெரியவில்லை. ஆனா கத்ரா இயேசு கிறிஸ்து தேவ பிரசன்னமாக உள்ள ஏறி வராரு. ஆனா அவர் யாரையும் புரிந்து கொள்ளவே தெரிந்து கொள்ளவில்லை. பின்பு யூதருடைய பஸ்கா அப்போது எருசலேமுக்கு எருசலேமுக்கு போய் ஆக்ஷன் ஆஃப் ஜீசஸ், தேவாலயத்தின் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகியவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்தை புறம்பை துரத்தி விட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகையை கவிழ்த்து போட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்க போய் பண்றாரு இதை, அவங்களுக்கு படம் போட்டேன், இங்க இருந்து பார்க்கும் போது இங்க பாங்க, இந்த இடத்துல கோர்ட் ஆஃப் ஜென்டைல் சொன்னா இந்த இடத்துல செய்யறாரு, புரியுதா. இந்த இடத்துலதான் இந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லா வந்து புறஜாதிகள் வந்து இருக்கிற இடம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, இதுதான். அப்ப இந்த இடத்துலதான் எதை விற்கிறாங்க, காசுக்காரர்கள் வித்துட்டு இருக்காங்க. என்ன வித்துட்டு இருக்கிறாங்க, அந்த யோசிச்சு பாருங்க, ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவெல்லாம் விற்கிறாங்க. ஆடு மாடு எதுக்கு, பெரிய பெரிய பணக்காரங்க பலியிடுறது. நான் சொன்னவங்களுக்கு பஸ்கா பண்டிகைக்கு வரணும், பஸ்கா பண்டிகை ஏன் வரணும், பலியிடுவதற்கு வர வேண்டும் இல்லையா, பஸ்கா பண்ணி கட்டாம பலியிட வேண்டும், அதுக்கு பலியிட. அப்ப பலியிட வரணும்னா தூரத்துல இருந்து வருவாங்க அவங்க எல்லாம், ஆடு மாடு அவ்வளவு தூரம் நடத்திக்கிட்டா வர முடியும், ஏன்னா எருசலேம் மலை மேல இருக்கு, அவங்க அவங்க ஏறி வர்றதே கஷ்டம், மலை மேல கடினப்பட்டு ஆடு மாடையும் புறாவையும் சுட்டுக்கிட்டா வர முடியும், வர முடியும். அப்ப
என்ன வந்து வாங்கணும், எருசலேம்ல எங்க வாங்குறாங்க அவங்கன்னு பார்க்கும்போது, நீங்க நாங்க வந்து இந்த புறஜாதிகள் இருக்கிறாங்களே அந்த அந்த கோர்ட்டு அந்த இடம், அந்த இடத்துல நாங்க ஒரு மார்க்கெட்டை ஓபன் பண்ணிடுறோம். புரிஞ்சா பஸ்கா பண்டிகை ஆரம்பிச்சிச்சுன்னா மார்க்கெட் ஓபன் பண்ணிடுவாங்க, எப்போதுமே மார்க்கெட் இருக்காதாங்க. பஸ்கா பண்டிகை ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த நேரங்கள் இருக்கு, டைம் அந்த அந்த காலம் அதெல்லாம் நியமிச்சு வச்சிருக்காங்க. அந்த கைபாங்கிற பிரதான ஆசாரியர்கள்லாம் நேரத்தை கூச்சி அந்த நேரத்துல மார்க்கெட்டை ஓபன் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை ஓபன் பண்ணா காசு கொளிக்கும், அந்த இடத்துலதான் மார்க்கெட்டு, அந்த இடத்துல ஆடு மாடு புறா எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படியாக அந்த இடத்துல வாங்கிக்கணும், என்ன வாங்கிக்கணும், அவங்க வந்து பலி அவங்கவுங்க பெரிய பணக்காரனா இருந்தா ஆடு மாடு வாங்கிக்கலாம், ஏழையா இருந்தா புறா. நம்ம மரியாதும் யோசிப்போம், இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க பிரதிஷ்டை பண்ணி போகும் பொழுது அவருடைய அவங்க என்ன பண்ணாங்க, புறாவை தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அப்ப ஏழைகள் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் அங்கே வச்சிருக்காங்க. காசுக்காரர் உட்கார்ந்து, காசுக்காரர் என்ன பண்றாங்க நீங்க கேட்கலாம், காசு என்னப்பா காசு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இப்ப எல்லாருக்கும் ஒரே காசு தான். ஆனா அந்த இயேசு காலகட்டத்துல இருந்த பொழுது என்னன்னு பார்க்கும்போது, ஆலயத்திலே செலுத்தப்படுகிற காணிக்கைகளும் ஆலயத்திலே கொண்டு வந்து அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த ஆடுகளையும் மாடு வாங்குற காசு கூட என்ன காசா இருக்கணும், ஷெக்கேல் அப்படி என்று சொல்லுகிற இஸ்ரவேல் யூதர்களுடைய பணமாக இருக்க வேண்டும். அந்த காலகட்டத்துல மூன்று விதமான பணங்கள் புழக்கத்துல இருந்துச்சு. நமக்கு தெரியும் இந்தியால போனா ருபீஸ், இங்க வந்தா திராம அப்படி நாம இருக்கிறோம் இல்லையா. ஆனா நம்ம எக்ஸ்சேஞ்சில போனா நமக்கு மாத்தி கொடுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல இஸ்ரவேல்ல மூன்று விதமான பணம் புழக்கத்துல இருந்துச்சு. மக்கள் இந்த ஒண்ணு செக்கல் என்று சொல்லுகிற இவர்கள் அடித்த இஸ்ரவேலர்களுடைய யூதர்களுடைய அந்த 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 காயின் அப்படின்னு சொல்ல அந்த பணம், அது வந்து எதுல செய்திருப்பார்கள், வெள்ளியிலையும் பொன்னிலையும் செய்திருப்பாங்க. வெள்ளி வந்து எங்கேருந்து, தீரு தேசத்துல இருக்கிற வெள்ளியை கொண்டு வந்து அதை செய்வார்கள். ஏன்னா தீரு தேசத்துல இருக்கிற வெள்ளி சுத்தமான வெள்ளி, அந்த வெள்ளியில அவர்கள் அந்த செக்கேல் என்று சொல்லுகிற அந்த காயினை பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து ஆடை மாடை வாங்கணும்னாலே உங்ககிட்ட என்ன இருக்கு, இப்ப காசு செக்கேல் இல்லையா, உங்ககிட்ட என்ன இருக்கு, தினாரி இருக்கா, இல்லைன்னா கிரேக்கருடைய காணிக்கை இருக்கா, இதெல்லாம் நீங்க இங்க மாத்திக்கிங்க, இவ்வளோ 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 நீங்க நாலு ரோமன் காயின்ஸை கொடுத்தானா ஒரு ஷெக்கேல் கொடுப்பாங்க. அப்படி காயின்ஸ் அவங்க அந்த மதிப்பீடு கொடுத்துருக்காங்க, அதை வந்து கொடுத்து இதை வாங்கிக்கப்பா அப்படின்னு. ஸோ அப்போ அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் பொழுது அங்க நிறைய கமிஷன் இருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் அளவு தான் கொடுப்பாங்க, எக்ஸ்சேஞ்சில் நிறைய காசு எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இப்படியாக கொலிக்கும் மில்லியன் கணக்கான காசுகள் வந்து கொட்டுது இந்த அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ற ரேட்டு அந்த அமௌண்ட் எப்படி பண்ணணுங்கிறத எல்லா பிரதான ஆசாரியர்களும் மாசாரியர்களும் வேத பாருங்க எல்லாம் சேர்ந்து சனகிரிப்பு கூட்டம்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கிறாங்க. அப்போ அந்த காசு எல்லாருக்குமே கடந்து போகும். அப்போ இதுவும் பண்றாங்க, ஆடு மாடை வாங்குறதுக்கும் இது பண்றாங்க. ஸோ இதுக்குனால ஒரே கிளாமிட்டிஸா இருக்கு. ஆனா புறஜாதிகள் வந்து உதாரணத்துக்கு நான் புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பார்க்கும் பொழுது, நாம வந்து அந்த எத்தியோப்பிய மந்திரி அவர் வந்து பார்க்கும் பொழுது என்ன பண்றாரு, உண்மை உள்ள தேவனை அவர் வந்து விசுவாசி தேவர் நம்புறாரு, அவர் யகோவா தேவனை, அதனால எத்தியோப்பியில இருந்து வர்றாரு அந்த பண்டிகையில வந்து அதை கலந்து கொள்வதற்கும் அந்த தேவனை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் வராரு. இப்ப இப்போ இவங்க எல்லாம் அங்க மட்டும் நிக்க முடியும், உள்ள போய் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது, இங்கேயே ஜெபம் மட்டும் போயிடணும். இப்படி இங்க அது அவர்கள் புறஜாதிகள் இப்படி வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு தேவனை எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும், நாம பல கடவுளை கும்பிடுறோம், பல விக்கிரகத்தை வச்சு, அது பல கடவுள் இல்லை, இது ஒரே கடவுள் யகோவா தேவன், உண்மை உள்ள தேவன் அப்படின்னு விசுவாசிக்கிற நிறைய பேரோட கொஞ்சம் பேர், இவங்களே சரியா விசுவாசிக்கிறது இல்ல, இவங்களை பார்த்து வரவும் மாட்டாங்க. அப்படி தேவன் எழுப்பின கொஞ்சம் பேர் பொருளையோ அப்புறம் அந்த எத்தியோப்ப மந்திரி இப்படி கொஞ்சம் பேர் கைவிட்டு எண்ணிடலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் அங்க வந்து ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, அங்க ஒரே சண்டையும் சத்தமும் அந்த காசுகளை விற்கிற ஒரு காரியமும், அவர்களும் ஒரு சமாதானமா ஒரு பிரேயர் கூட பண்ண முடியாது, அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை உணர முடியாது, அதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. அப்போ ஒரு சாட்சி கெட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அதான் சொன்னாங்க, பழைய ஏற்பாட்டுல என்னுடைய வீட்டை கல்லர் குகை ஆக்கிட்டாங்கப்பா என்று எரேமியா 7 அதிகாரத்துல சொல்ற, வீட்டை கல்லர் குகை ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி எரேமிய தீர்க்க தரிசனம் நான் அதை சுத்திகரிப்பேன் என்று எரேமிய தீர்க்க தரிசி வந்து தீர்க்க தரிசனமா சொல்கிறார். அதையே தான் இங்க கூட்டு வந்து சொல்றாரு, இவங்க வந்து சொல்லிட்டாரு. அதை என்ன பண்ண, கைட்டு நான் சவுத்து உண்டு பண்ணி, ஏன்னா ஆலயத்துக்குள்ளாக நீங்க வந்து வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது, அதனால கயிற்று எதுக்கு வச்சிருக்காங்க, நிறைய கயிறு எது அங்க இருக்க
கயிறு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கயிறு அங்க இருக்கு, அதெல்லாம் திருப்பி கயிறு அப்படியா கட்டி சவுக்கு மாதிரி பண்ற. நீ யோசிச்சு பாருங்க, அது சாதாரண கயிறு, அது சவுக்கு, அது அடிச்சா அவ்வளவு எல்லாம் ஓடிடுவாங்களா, அது அவ்வளவு பெரிய அடி விழுமா? இல்லை. ஆனாலும் அந்த தேவனுடைய அத்தாரிட்டியும் தேவ பிரசன்னத்துல நின்று அதை அவர் கடிந்து கொள்கிறார். அதனால ஜனங்கள் தேவன் பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அது அங்க நடக்குது. டைட்டனா ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடுபாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகையை கவிழ்த்து போட்டாரு. அப்படி போட்ட உடனே புறா விக்கிரகங்கள் நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். அது எங்க இருக்கு? எரேமியா 7:11. அதை என்ன பண்றாங்க? இப்ப 7:17 ரிமம்பரிங் ஆஃப் டிசிபிள்ஸ் என்ன சொல்றாங்க? அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து என் உண்டான பக்தி வாயிலாக என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறது, அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அல்ல, அது எங்க இருக்கு? சங்கீதம் 69:9. அப்போ இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதீர்கள். அப்படி என்றால் வியாபார வீடாக அசூசிப்பட்ட இருக்கிற அந்த வீட்டை நாங்கள் என்ன செய்ய போறோம்? சுத்திகரிக்க போகிறேன். அதற்கு சுத்திகரித்து தேவனுடைய ஆலயத்தினுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். அது அதனால உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், இயேசு கிறிஸ்துவோட பக்தி வைராக்கியம் அவரை மரணம் வரை கொண்டு போயிச்சு. அப்போ ஆலயத்தினுடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காகவே, ஆலயத்தினுடைய நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்காகவே அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் தி ஜூஸ். இதை பார்த்தோம் என்ன பண்றாங்க? அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ இவைகளை செய்கிறதற்கு இதற்கு எங்களுக்கு அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறது, என்ன அடையாளத்தை காண்பித்தேன்னு கேட்டாங்க. என்ன அடையாளம்ப்பா, நீ நீ இவ்வளவு செய்றீங்களே? ஏன்னா அந்த அவருடைய பிரசன்னம், அந்த 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 தேவ கோபம் அவர்கிட்ட வெளிப்படுறதுனால அது சும்மாதான் அந்த ஒரு சவுக்கு. அதை விட அந்த சவுக்கில் இருந்து வருகிற அந்த அதிகாரத்தை பார்த்தா அவங்க அழண்டு ஓடுறாங்க. இதை பார்த்த என்னப்பா இப்படி அழண்டு ஓடுற, சும்மாதான் சாட்டையை நீட்டுறாரு, எல்லாரும் இப்படி அலறாங்களே, எங்கேருந்து இந்த வருது, எப்படி இவருக்கு இது வருது? நாமளும் சாட்டை தூக்கி அடிக்கிறோம், யாரும் ஓட மாட்டேங்கிறாங்க, இவருக்கு இப்படி ஒரு ஓடுறாங்களா? அப்படி செதறி ஓடுறாங்க. யூதர்கள் நோக்கி, இவைகளை செய்தர் இதற்கு என்ன எங்களுக்கு காண்பிக்கிற அடையாளத்தை கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதிவிதமாக, இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இது எழுப்புவேன் என்றார். அப்புறம் இதை படுத்த உடனே இயேசு குறித்து சொல்றார், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஜூஸ் என்ன சொல்றாரு, அவர் புரிஞ்சு கொள்ளவே இல்லை. அண்ட் கமெண்ட் ஆஃப் தி இவாஞ்சலிஸ்ட், அவங்க புரிந்து கொள்ளாதனால அது எழுதின யோவானை அதை கொடுத்து எழுதுறாரு. அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீ இதை 3 நாளைக்குள்ள எழுப்புவீரோ என்றார்கள். அவர் தம்முடைய சரீரமாக ஆலயத்தை கொடுத்து பேசினார் என்று இதை யார் எழுதுறாங்க? 21வது வசனத்தை. இந்த 21வது வசனத்தை கூட்டி சேர்க்கறது யார் எழுதும் போது? யோவான் தான் எழுதுறாரு. சொல்லும் போது அங்க சொல்லப்படல, ஆனா எழுதும் போது அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. எழுதும் போது ஒரு ஒரு இடத்துல யோவான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு, அதை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரிமம்பரிங் ஆஃப் தி டிசைபிள்ஸ், அவர் இப்படி சொன்னார், அந்த மருத்துவம் எழுந்த பின் அவர் சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் நிறைவே விசுவாசித்தார்கள். இப்படி அவர் இப்படி சொன்னதை அவர் மருத்துவது எழுந்து எழுந்த பிறகு, அப்போ இயேசு கிறிஸ்து ஆலயத்தினுடைய முழுமையான நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? மறுத்து உயிர் தெழுத வேண்டும். உயிர் தெழுந்த பிறகு அவரோட சீஷர்கள் நினைவு, அதுக்கு அது வரைக்கும் அவர் செய்யல. தேவ வாக்கியத்தை இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தில் விசுவாசித்தார்கள். அப்படி என்ன அர்த்தம்? அவருடைய சிலுவை மரணமே இயேசு கிறிஸ்து ஆலயத்துடைய முழுமையான நோக்கத்தை நிறைவேற்ற வந்தார் என்பதை அவர் மறித்து உயிர் தேர்ந்த பிறகு தான் அவ சொல்லும். இது நடக்கும் போது சீஷர்களுக்கும் புரியல, அங்க இருக்கிற யூதர்களுடைய மத தலைவர்களுக்கும் புரியல, அவர் சொல்ற அடையாளமும் அவங்களுக்கு தெரியல, ஆலயத்தை கழிச்சு இடிச்சு போன 3 நாளை கட்டுவேன்னு சொல்ல அதுவும் புரியல. அதை கொண்டு போய் எங்க கொண்டு வைக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது அவர் மறு அவர் கடைசியாக அப்படியாக அவர் வந்து சிலுவை மரணத்திற்கு முன்பாக அநேக முறை அவர் வந்து விசாரிக்கப்படுகிறார். அந்த விசாரணையில கைவாக்கிட்ட அந்த விசாரணை எழுதி தைரியமா சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்க்கும் போது, மார்க்கு சுவிசேஷத்துல அதை பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல இதை சொல்றாங்கப்பா, இவர் சொன்னாரு நான் ஆலயத்தை இடிப்ப, நானே 3 நாள்ல கட்டுவேன் இவர் சொன்னாரு. இவர் என்ன சொன்னாரு? நீங்க ஆலயத்தை இடுங்கள், நான் கட்டுவேன் என்றார். அதான் அவர் சொல்றது. அப்படி என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா, எப்படியுமே நீங்க என்ன இடிச்சிருவீங்க, ஏனென்றால் நான் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் உங்களுக்கு புரியல, நான் ஆலயத்தினுடைய முழுமையான நோக்கத்தை நிறைவேற்றி வந்திருக்கிறேன், அதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் இங்கேயே ஃபர்ஸ்ட் சுத்திகரிக்கிறேன், ஏன்னா இது என்னோட பிதாவை விட்டு கல்லூரி கோத்தையா மாற்றிட்டீங்க, அதுதான் அடையாளம். அது நீ அதை புரியாததுனால நீ என்ன பண்ணுவேன், என்னை நிச்சயமாக கொலை செய்வீங்க, என்னை நிச்சயமாக நீங்க சிலுவையிலே கொலை செய்வீர்கள், அது நிச்சயம், நீங்க தான் பண்ணுவீங்க, அது நீங்க பண்ணுவீங்க, ஆனா
நான் ஏஞ்சிப்ப மூணு நாளைக்கு அப்புறம். இதைதான் அவர் சொல்லுகிறார், இதுதான் நிறைவேற்றும் என்கிறார். ஆனா இதை புரிந்து கொள்ளாமல் அவரை குறித்து விசாரிக்கிற நேரத்திலே சிலுவை மரணத்துக்கு தான் அறையுங்கள் அறையுங்கள் சொல்லி ஏழு முறை அவர் விசாரிக்கப்படுகிறார். அந்த விசாரணையிலே டைரக்டா இதை சொல்றாரு. என்ன சொல்றாரு பார்க்கும்போது, இதுதான்ப்பா யோசிச்சுக்கோ, எல்லாரும் போய் சாட்சி சொல்றாங்க. ஒருத்தன் சொல்றான், இவன் சொன்னார்ப்பா, இவர் என்ன சொல்றாரு, ஆலயத்தை நானே இடிப்பேன் நானே கட்டுவேன்னு சொன்னார். அங்கே ஒரு பொய் சாட்சி, சிலுவையில மறித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். மத்திய அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது எல்லாரும் ஆலயத்தை இடிச்சுட்டு நீ கட்டுவேன்னு சொன்னப்பா, இறங்கி வா இறங்கி வா, நான் உங்களை விசுவாசிக்கிறோம், நீ இறங்கி வா, நீ ஆலயத்தே இடிச்சு கட்டுவேன்னு சொன்னப்ப, ஆமா மூணு நாளை கட்டுவேன்னு சொன்னில்ல, இப்ப தொங்கிட்டு இருக்க இறங்கி வா. சோ இது எல்லாமே தொடக்கத்திலிருந்து நீங்க பார்த்துக்கும் பொழுது அவர் எதற்காக இந்த உலகத்துல வந்தார், தேவன் அனுப்பின ஒரு தேவ பிரசன்னத்தை உடையவராக ஆலயத்தின் முழுமையான நோக்கத்தை நிறைவேற்ற வந்தார். இதை யாருக்குமே புரியல, சீஷர்களுக்கும் புரியல. அவர்களை சிலுவையிலே அறையிறாங்க. சிலுவையிலே அறைவதற்கு பொய் சாட்சியை நிறுத்துவதற்கு நிறுத்தப்பட்ட ஒரு பொய் சாட்சி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொன்ன அந்த வசனம் இல்லையா, அதுவும் அங்க இருக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தூங்கிட்டு இருக்காரு, அப்பவும் அவரை பாட்டு நிந்தித்ததும் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம். ஆனா அவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார், நிறைவேற்றினார். என்னது, மூணு நாளைக்கு நான் கட்டுவேன்ப்பா. அவர் கட்டினார், அவர் உயிர் தெரிந்து வந்தார். உயிர் தெரிந்து வந்ததுனால என்ன உருவானதுன்னு பார்க்கும் போது பரமேறினார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், 12 சீஷர்களை கொண்டு சபை உருவானது, அபிஷேகத்தை பெற்ற சீஷர்கள் தேவனுடைய ஆலயமாக மாறினார்கள், அவர் மூலமாக சுவிசேஷம் உலகம் என்றும் பரவினது. அதை ஏற்றுக்கொண்ட நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், நாமளும் தேவனுடைய ஆலயமாய் நின்று கொண்டிருக்கோம். இதைதான் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றார். இதைதான் இங்க அவர் சொல்றார், வேற எதுவுமே சொல்லவில்லை. அப்படியாகத்தான் நாம எல்லாம் தேவோட ஆலயமாக மாறி இருக்கிறோம். அந்த ஆலயமாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், நீங்க இடிப்பீங்க நான் கட்டுவேன் அப்படி என்பதான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. ஆனா அதை அவர் புரிந்து கொண்டார்களா என்றால் புரிந்து கொள்ளவில்லை. ஆனா இப்ப நீங்க கேட்கலாம், அதை எதற்காக வந்து அவர் வந்து நான் சொன்னது எதற்காக சுத்திகரித்தாரு, நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன காரணத்துக்காக சுத்திகரித்தார், எதற்கு வந்து அந்த அவங்க நான் இன்னொன்னு சொன்னேன் அவங்களுக்கு அந்த அவர்கள் ஆலயத்துக்கு செலுத்துகிற பணம், அந்த காயின்ஸ் என்று சொல்லுகிற பணங்கள் எப்படி இருக்கணும், ஷெக்கேல் என்று சொல்லுகிற யூதர்களுடைய சுத்தமான வெள்ளியினால் செய்யப்பட்ட காணி பணமாக இருக்க வேண்டும். வேற ரோமர் காயின் ஆகிய டினாரியோ கிரேக்க காயின்ஸோ வரக்கூடாது. அதுதான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவர் சொல்றாரு, ஏப்பா நீ சுத்த வெள்ளிய பாக்குறியே அதுவா முக்கியம், இருதய சுத்தம் தான்ப்பா முக்கியம். அதை தான் அங்க சொல்லி அந்த காசுக்காரரை அவர் விரட்டி போடுறாரு, நீ இந்த காசு எதுக்கு காசு பண்ற, சுத்தமான வெள்ளி வரணும், ஆலயத்துக்கு போடுறாங்க காசு, இந்த காசெல்லாம் ஆலயத்துக்கு போகுது, நம்ம அசுத்தமான பொருளை செய்த காசெல்லாம் வேண்டாம், தீவிர தேசத்திலிருந்து சுத்தமான வெளியில செஞ்ச காசுதான் வேணும், அதை மாத்திரத்துக்கு தான் நாங்க இருக்கிறேன் சொல்ற. காசு சுத்தத்தை பாக்குறியே, சுத்தத்தை பார்த்து என்னோட ஆலயத்தை கல்லர் குகையா மாட்டிட்டீங்களே. காசு சுத்தமா முக்கியம், இருதய சுத்தம் முக்கியம். அதுதான் புதிய ஏற்பாடு. இருதயத்தின் பலகையிலே ஆண்டவர் என்ன எழுதினாரு, உடன்படிக்கையை எழுதினாரு, அங்க கல்லான இருதயத்துல எழுதினாரு. அவங்களால நிறைவேற்ற முடியல புதிய ஏற்பாட்டிலே, இதை இருதயம் என்ற பலகையிலே அவர் உடன்படிக்கையை எழுதுகிறார். அதை நிறைவேற்றுவதற்கு பலத்தை கொடுப்பதற்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பரிசுத்தாவியின் வல்லமையோடு துணையோடு கூட இருதயத்திலே எழுதப்பட்ட தேவ வார்த்தைகளை கீழ்ப்படிந்து ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் தங்குகிற ஆலயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தான்ப்பா வேணும், சுத்த காசு எனக்கு தேவையில்லை. அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு சின்ன காரியம் தான், ஆனா அந்த சின்ன காரியத்துல எப்படி எப்படி அளவுக்காக ஆண்டவர் நிறைவே அவர் உருவகப்படுத்தி காப்பதை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த காரியங்கள் உள்ள நம்ம உள்ள போய் போய் பார்க்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு ஊழியம் செய்வதற்கு ஒரு உன்னதமான இடத்திற்கு நம்ம போறோம் என்றால், இது மட்டும் இல்ல, நம்ம இந்த உலகத்துல இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த உலகத்தின் முடிவுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவ ரகசிய வருகைக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? யோவான் சொன்னாரு, என் பிதாவின் வீடு அப்படின்னு சொன்னாரு, என் பிதாவின் வீடு மறுபடியும் எங்கம்மா சொல்றாரு தெரியுமா? யோவான் 14 அதிகாரத்துல 1-3, என் பிதாவின் வீடு எங்க ஆரம்பிச்சாரு, அதாவது முதல் முதல் ஆலயத்துக்குள்ள கடந்து போய் அநேக முறை போயிருக்காரு. ஆனா இந்த முறை ஊழியத்தின் பாதையிலே நல்லா புரிஞ்சுங்க, ஏன்னா 12 ஆலயத்துல இருக்கிறாரு, எல்லா கூடயும் பேசிட்டு இருக்காரு, அவரோட ஞானத்தை பத்தி ஆச்சரியப்படுறாங்க இல்லையா. ஆனா அநேக முறை வந்திருக்கலாம், வேணும் வருஷம் வருஷம் வரணும், அப்பா அம்மா கூட்டு வந்திருக்கலாம், அதை பத்தி வேதம் சொல்லவில்லை. ஆனால்
மாற்றுகிற பிறகு, ஊழியத்திற்கு தன் அர்ப்பணித்த பிறகு, ஆவினால பெற்றுக்கொண்ட பிறகு, பிதாக்குமான் பரிசுத்த ஆவியினுடைய முழுமையான அப்படியாக ஒரு மகிமையாக ஊழியத்திற்குள்ள இறங்கின ஆலயத்துக்குள்ள வராரு. அங்கதான் என் பிதாவின் வீடு என்று சொல்கிறார். அதே வசனத்தை எங்க சொல்கிறார்? யோவான் 14 எப்ப சொல்கிறான்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு எருசலேம் வந்துட்டாரு. அந்த இடத்துல மேல் வீட்டு அறையில யார்கிட்ட அந்த கடைசியாக அந்த பஸ்கா பண்டிகையை ஆசிரிச்சு கொண்டிருக்கிறோம், பஸ்காவை விருந்தை அவங்க உண்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யார்கிட்ட சீஷர்களுக்கு மட்டும் சொல்றாரு, எங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமா இருந்து, என்னிடத்திலும் விசுவாசம், என் பிதாவின் வீட்டில், என் பிதாவின் வீட்டை கல்லற குகையாக்காதீங்கன்னு சொன்னவர். என் பிதாவின் வீட்டை அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தா நானும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். அப்படி என்றால் அல்ல புரிஞ்சுங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து பரலோகம் போனாதான் நம்ம தங்குவதற்காக ஒரு பிதாவின் வீடை ஆயத்தப்படுத்தி விடுவார். பிதாவின் வீடு எதை சொல்லுகிறது? தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் எல்லாரும் போய் அங்கே இடத்துல நித்திய நித்தியமாக வாழ வேண்டும் என்றால் தேவன் அத்தவா இயேசு கிறிஸ்து ஆலயத்தினுடைய நோக்கத்தை இந்த உலகத்திலே வந்து நிறைவேற்ற வேண்டும். அப்பதான் பிதாவுடைய வாசஸ்தலத்துக்கு நாம எல்லாம் போக முடியும். அதுதான் அவர் சொல்ற, நான் உங்களுக்காக தயார் பண்ண போறேன், நீ கலங்க கூடாது, நான் மறித்து உயிர் தேடுவேன், நான் மறிப்பேன், அதான் பயப்படாதீங்க, கொஞ்ச நாள்ல பார்க்க மாட்டீங்க, நான் உயிர் தேர்ந்துருவேன், உயிர் தேர்ந்து பிறகு உங்க கூட இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், நான் போன பிறகு உங்களுக்கு தேற்றவர் கொடுக்கும்போது பரிசுத்தாவியாரவங்க பிதா வாக்கு தந்த பரிசுத்தா வருவாரு. ஆனா நீங்க இந்த உலகத்துல ஜீவிதம் பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க தேவனுடைய ஆலயமா வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க, நீங்க எனக்கு சாட்சியா இருந்துகிட்டே இருப்பீங்க, பிதாக்குமான் பரிசுத்த ஆவியாருக்கா கீழ்ப்படிந்து வாழ்வீங்க. ரகசிய வரிகள் நான் வருவேன், வந்த பிறகு நான் என்ன பண்ணுவேன், பொங்கலை நான் எங்க இருக்கணும் அங்க இடத்துல கொண்டு போய் சேர்த்துப்பேன். அடுத்த வசனம் பார்க்கலாம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். கர்த்தரோட ரகசிய வருகை ஒன்று தசன இருக்க 4 13-16 வசனங்கள் கடைசி எக்காலம் தொலைக்கும். அப்பொழுது மகிமை புரிந்தவராக மேகத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருவார். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் எதிர்கொண்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், பலவந்தமாக எடுத்து ஹர்பாசோ பலவந்தமாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்புறம் அவர் கூட நாம நித்திய நித்தமாக இருக்க போகிறோம். அந்த இடம் தேவனுடைய பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னத்தை தான் ஆலயம் என்று சொல்லி இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டுட்டு இருக்காங்க. அந்த தேவ பிரசன்னத்தான் நினைச்சுக்கிட்டு அந்த புறஜாதிகள் வந்து ஆண்டவர் தொழுது கொள்கிற இடத்துல இந்த ஆடு மாடுகளை விற்று காசுக்காரர்களை வைத்து ஒரே சந்தடியை பண்ணு அப்படியாக காசுகளை திருடுகிற கல்லர் குகையாக மாற்றிவிட்டார். அதை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. நாம எல்லாம் யூதர்கள் அல்ல, நாம எல்லாம் புறஜாதிகள். நாமெல்லாம் அந்த 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 கோர்ட் கோர்ட் ஆஃப் ஜென்டைல்ஸ் வந்து நாம அதிகம் அனுமதிக்கப்படுவோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்ததுனால மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் இருக்க திரைசீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. அதனால நாம் எல்லாரும் தைரியமாக அல்லேலூயா இயேசுவின் ரத்தத்தை உரிமை பாராட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கிருபாசன தண்டையிலே சேருகளை சிலாக்கியத்தை பெற்றோம். அல்லேலூயா. சுவாக்கியத்தை பெற்ற நாம அப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரோட ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அதே சுவாக்கியத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே நித்திய நித்தியமாக எங்கு வாழப்போகிறோம் என்று பார்க்கும்போது, தேவன் ஆயத்தம் பண்ண புதிய எருசலேமிலே நித்தியமாக பிரசன்னத்திலே வாழப்போகிறோம். என்ன ஒரு அற்புதமான ஜீவன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அழைப்பிலே அழைக்கப்பட்ட நாம் எப்படி வாழ வேண்டும் யோசிச்சு பாருங்க. பாருங்க நம்ம எங்க இருக்கிறோம், எங்க போறோம் பாருங்க. அதாவது இந்த பர்பஸ் ஆஃப் தி டெம்பிள் இஸ் எ டிவைன் டுவெல்விங். அப்ப ஆலயத்துடைய நோக்கம் என்ன? நித்திய நித்தியமாக ஒரு பரிசுத்தமான ஒரு மகிமை அங்க இருக்க வேண்டியதுதான் ஆலயத்தின் நோக்கம். அது எங்க சொல்லுது? எரேமியா 3:17 என்ன சொன்னாரு? என்னோட வீட்டை கல்லர் குகை ஆக்கிட்டீங்கப்பா, நான் அதை சரிப்படுத்த வரேன் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிட்டு இருக்கா. யோவான் 2:17 ஒன்லி ஜீசஸ் டெத் அண்ட் ரெசரக்ஷன் John 2:22 மறித்து உயிர் தெரிந்தால் மாத்திரமே யோவான் 14 சொல்லப்பட்ட ஒரு பிதாவுடைய வாசஸ்தலத்திலே நமக்காக இதற்கு ஆயத்தப்படுத்துவார். அந்த இடத்துல நம்மளை கொண்டு வைப்பார். அந்த இடத்துல என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம் இருக்கும். யோவான் 21:26 மேலே பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சந்தத்தை கேட்டேன், இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார். வாசஸ்தலம் இருக்கிற நல்ல பிறகு திருப்பி வாசஸ்தலம் டாபர்நாக்கள் வாசமாய் இருந்தார். யோவான் 1:17 நம்ம வாசிச்சோம், என்ன வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்திலே வாசம் பண்ணினார். அந்த வாசமாய் இருந்தது மனுஷன் தேவன் வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், நித்திய நித்தமாக வாசமாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாம இப்ப யாரு? புரியுது, இயேசு கிறிஸ்து செய்துட்டாரு, ஆமா நிறைவேற்றி விட்டாரு, ஆலயத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டாரு,
எனக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி என் ரகசிய வருகை நான் தேவ பிரசனத்துல அங்க வாசமா இருக்க போறேன். இப்ப நான் எப்படிப்பா வாழ்ந்தால் கிறிஸ்துவோட சரீரம் ஆலயமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசுவாசிங்க உன்னுடைய சரீரமும் ஆலயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று கொரிந்தியர் 6:19, உங்க சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிடத்தில் தங்கியும் உள்ள பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்கள். நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்ற பிறகு நாம நமக்கு சொந்தம் கிடையாது. நாம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். அந்த சொந்தமான வீட்டுல நான் தங்கி இருக்கிறேன், அவ்வளவுதான். அந்த வீட்டை நான் அசுத்தமா வைக்க முடியுமா? வச்சா என்ன ஆகும்? ஆவியர் அங்க விட்டு போயிடுவார். அப்படி போயிட்டா என்ன பண்ண முடியும்? ரகசிய வரிகளை நான் போக முடியாது. ரகசிய வரில போக முடியல, என்ன பண்ண முடியும்? அவருடைய வாசத்திலத்தை நித்தியமா இருக்க முடியாது. ஆயத்த பண்ண இடத்துக்குனால போக முடியாது. இப்ப எங்க போயிடுவேன்? நரகத்துக்கு போயிடுவேன். நித்திய நித்தியமாக இருக்க நரகத்துக்கும் போயிடுவேன். அங்க என் புழு சாகாது, என்னுடைய அக்னி அவியாது. நான் நித்தியமாக தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு இரண்டாம் மரணத்துக்கு போயிடுவேன். ரெண்டாம் மரணம் நான் தப்பிக்கணும்னா நான் எங்க போகணும்? தேவன் எனக்கு ஆயத்த பண்ண இடத்துக்கு நான் போயிடணும். அந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. அப்ப நான் என்கிட்ட பரிசுத்து அவரை துக்கப்படுத்தாம அவருடைய ஆலயமாக நான் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நானே எனக்கு சொந்தம் இல்லை. நீ சொல்ல நான் இல்ல, நீயே உனக்கு சொந்தம் இல்ல. அது தேவன் தங்கியிருக்கிற ஆலயம் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, உண்மையான சபை தேவன் தங்கிறார். நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆளு உங்களுக்கு வாசமா இருக்குன்னு அறியல. அப்போ உண்மை உள்ள சபை என்ன? நீங்க லோக்கல் சர்ச் நினைச்சுக்காதீங்க. லோக்கல் சர்ச் உண்டு, பட் என்றைக்கு நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீரோ அன்றைக்கு யுனிவர்சல் சர்ச் என்று சொல்லுகிற அந்த சபையில நீங்க இணைக்கப்பட்டு விட்டீர்கள். ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்து விட்டீர்கள். அந்த ராஜ்யமும் தேவோட சபையை குறிப்பிடுகிறது. நீங்க போகிற ஒரு ஒரு சபையும் சபையை குறிப்பிடுகிறது. அந்த சபையை கெடுப்பவர்களை நான் கெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஒரு ஒரு சபையை குறித்த பக்தி வருகிறார். ஏன் அந்த சபை தேவோட ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டது. அந்த சபைக்கு விரோதமாக அந்த சபையை நடத்துகிறவர்களோ சபையில் இருக்க ஆராதிக்கிறவர்களோ செயல் செய்யும் பொழுது தேவன் சொல்றார் நமக்கு, என் ஆலயத்தை கெடுப்பவர்களை நான் கெடுப்பேன் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். சோ அதனால தேவோட ஆலயத்தை நம்ம கெடுக்க கூடாது. தேவோட ஆலயமா இருக்கிற நம்ம சரீரத்துக்கு நம்ம உன்னை கெடுக்க கூடாது. ஏனென்றால் அவருடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? வி ஆர் சீக்கிங் ஃபார் அப்ப என்ன செய்வன்? நிலையான நகரம் நமக்கு இல்லை, வரப்போகிற நகரத்தை நாடி தேடுகிறேன். எபிரேயர் 13:14. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடிகளின் தனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தக்கணும். இப்ப நான் இப்ப என்ன பண்ண வேணும்? எப்பொழுதுமே முதலிடம் கனியில சோத்திர பலியை செல்ல ஏற்ற வேண்டும். அதுதான் ஆவியானவருக்கு பிடிக்கும். இன்னொன்று ஆவியானவர் பிடிக்காது, கெட்ட வார்த்தைகள் ஒன்று ஒன் வாயிலிருந்து புறப்படாது இருப்பதாக. கெட்ட வார்த்தைகள் பேசினா ஒன்னு ஆவியானவர் துக்கப்படுவார். ஆனா கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட காரியங்களை பேசக்கூடாது, கெட்ட காரியங்களை சிந்திக்க கூடாது. சிந்திச்சா அது அப்புறம் பேசிடுவோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப என்ன பண்ண வேண்டும்? முதலிடம் கனியாக ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்திக்கிட்டே இருப்போம். தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றே இருப்போம். ரகசிய வருகை எப்போனா வருவார், நேரம் காலம் தெரியாது. நம்மளை அழைத்து கொண்டு போய் அவர் நமக்காக நியமித்திருக்க செய்து வைத்திருக்க தேவ பிரசன்னத்தில் கொண்டு போயிடுவார். இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. இதை நிறைவேற்றுவதற்காக, இதை நமக்கு கொடுப்பதற்காக கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள கடந்து போய் என்ன செய்தாரு? புறாவு அங்க இருக்கிற ஆடுகளையும் மாடுகளையும் புறா வைக்கிறவர்களையும் அந்த பலகையும் காசுக்காரர்களையும் அப்படியாக விரட்டி விட்டு விட்டு என்னுடைய பிதாவுடைய வீடு என் பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்காதீர்கள். பிதாவுடைய பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அந்த பக்தி வைராக்கியம் நம்மளையும் பட்சிக்க வேண்டும். அந்த பக்தி வைராக்கியத்தோடு கர்த்தரோட வருகை காத்திருப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.